Hello friends, welcome to Muthalali channel. We will talk about what business is banana chips making business. That is the banana chips making is simple business. இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் டூர் பிளேசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமஸான பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குற்றாலம் அப்புறமேட்டு மற்ற கோயில் சைடு இந்த எல்லா இடத்துலையுமே நாந்திர சிப்ஸ் வந்து மேக்கிங் பண்ணுறது கிடையாது. பாதி இடத்துல வந்து அங்கேயே மேக்கிங் பண்ணுறாங்க, பாதி இடத்துல வந்து கடையில் வந்து டைரெக்டாக பேக்கெட் பண்ணி சேல் மட்டும் தான் பண்ணுறாங்க. அதனால் அந்த எந்த இடத்துல வந்து ஃபேமஸான இடத்துல வந்து நாந்திர சிப்ஸ் மேக்கிங் வந்து அதிகமாக இல்லைன்னு பார்த்து அந்த இடத்த சூஸ் பண்ணிங்கனாலும் இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இங்கே அங்கே போய் மேக்கிங் பண்ணாமல் நீங்கள் இங்கே மேக்கிங் பண்ணிட்டு உங்கள் இடத்துலையும் மேக்கிங் பண்ணிட்டு நீங்கள் இங்கே வந்து கம்மியாக மேக்கிங் பண்ணுற இடத்துல வந்து போய் சேல் பண்ணிங்கன்னா அதிக சேல் ஆகும். அங்கே இருக்கிற எல்லா கடையிலையுமே நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இப்போ இந்த பிஸ்னஸுக்கு மெயினாக என்னென்ன ரெக்யூர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைசர் மிஷின் சொல்லிட்டு, அதாவது வாழைப்பழத்தை வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அடுப்பில் விழுந்துடும். அதே மாதிரி ரா மெட்டீரியலாக உங்களுக்கு வந்து வாழைப்பழம் வாங்க வேண்டியதாக இருக்கும், அப்புறம் அடுப்பு வடசட்டி ஆயில் அதெல்லாமே தேவைப்படும். நார்மலாக இந்த மிஷினோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாழைப்பழத்தை உரிச்சு ஒரு ஆள் வந்து உரிச்சு வச்சிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அடுப்புக்கிட்ட நின்று அந்த மிஷின் மேலே வந்து வாழைப்பழத்தை வச்சு ஒரு அழுத்த எழுதுனீங்கன்னா போதும், ஸ்லைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுப்பில் விழுந்துடும். அப்புறமேட்டு என்ன வந்து நீங்கள் வந்து உங்களோட பிராண்டிங்கை பிரிண்ட் பண்ணி அதை வந்து 1/2 kg 1 kg அப்படி வந்து பேக்கிங் பண்ணிக்கலாம். இதை வந்து நார்மலாக வந்து இப்போ கையிலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த மிஷின் வரனால என்ன பெனிஃபிட்னா நீங்கள் உங்களால் வந்து ஹை குவான்டிட்டி வந்து மேக்கிங் பண்ண முடியும், சேல்ஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி இந்த நாந்திர சிப்ஸை மற்ற எங்கெங்கே சேல் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸ் கடை, மேக்ஸிமம் சிப்ஸ் கடைகள் எல்லாமே அவங்களே போட்டுருவாங்க. சின்ன சின்ன சிப்ஸ் கடையில் மட்டும்தான் இருக்காது. அதே மாதிரி பேக்கரியில் வந்து கண்டிப்பாக வந்து நாந்திர சிப்ஸ் அவங்க மேக்கிங் பண்ண மாட்டாங்க, மற்ற கம்பெனிலேருந்து தான் அவங்களுக்கு அங்கே வரும் பேக்கிங் பண்ணி. அதே மாதிரி நீங்கள் பேக்கரி மெயினாக வந்து அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி மல்லிகடையில் அதே கான்செப்ட் தான், அங்கே மேக்கிங் பண்ண மாட்டாங்க, பேக்கெட் வந்து வேறு கம்பெனிலேருந்து வாங்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் மல்லிகடையை அப்ரோச் பண்ணி நிறையா வந்து சேல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த பிஸ்னஸ் நான் என்ன முடிஞ்சது சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இந்த பிசினஸ்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நான் கிளியர் பண்றேன். இது போன்ற பல பிசினஸ் வீடியோக்களை பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், அப்படியே பார்த்து பெல் பட்டன் இருக்கும் அதே போய் பிரஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போற வீடியோ வந்து நீங்க உடனே பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.